ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகம் நம்மை பலமாய் ஆளுகை செய்யும்படியாக எல்லாரும் இருந்த இடங்களில் கண்களை மூடி. தேங்க் யூ ஜீசஸ். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதை யா, கிருபை விலகாதையா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது, மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்கள் கிருபை ஒருபோது எங்களை விட்டு விலகாதாண்டவரே. சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோது நிலை பெயராதாண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற கிருபைக்காக, நேசத்திற்காக, எங்கள் மேலே நீங்கள் வைத்த பாசத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்கள் எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் ஆதியாகமும் 12 அதிகாரத்தில் உள்ள முதல் 4 வசனங்களை வாசித்து நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். 1 வசனத்தில் அந்த கடைசி வரியை நாம் வாசிக்கிற பொழுது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே 4 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவர் ஆண்டவரை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கல. நீ போன்னு சொன்னவனே அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு அவர் தருகிற ஆசீர்வாதம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். அதே போல் ஆதியாகம் 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 22:1 வசனத்தில், ஆதியாகமம் 22:3 வசனத்தில், தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 9 வசனத்தில், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். ஆமேன். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது, அதை நாம் செய்கிற பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திருப்போம். ஆமேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ புறப்பட்டு போன்னு சொல்கிறப்பையும் அவர் ஆண்டவரை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கல. மகனை பலியிடுறதுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நேரத்திலையும் அவர் ஆண்டவரை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கல, அதற்கும் அவர் கீழ்ப்படிந்தார். ஆமேன். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அதை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே ஆபிரகாமை போல ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம். ஜீசஸ்
எல்லார் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு கூட நீ நிச்சயமாகவே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீரப்பா என்று சொல்லி நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைத்த தேவன், என்றும் வாக்குமாறா தேவன், தம்மேல் ஆணையிட்ட தேவன், எவ்வளவு பொய்யுரையாத தேவன் என்று வாக்குரைத்த தேவன், என்றும் வாக்குமாறா தேவன், தம்மேல் ஆணையிட்ட தேவன், எவ்வளவு பொய்யுரையாத தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோவின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோவின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவே. அவர் தேடுவோரின் தேவன், அவர் நம்புவோரின் தேவன், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர் என்று சொல்லி அவர் தேடுவோரின் தேவன், அவர் நம்புவோரின் தேவன், ஜெபம் கேட்கும் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். அவர் தேடுவோரின் தேவன், அவர் நம்புவோரின் தேவன், அவர் ஜெபத்தை கேட்கும் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் இரக்கத்தின் தேவன், அவர் மன்னிக்கும் தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவன். அவர் இரக்கத்தின் தேவன், அவர் மன்னிக்கும் தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைத்த தேவன், என்றும் வாக்குமாறா தேவன், தம்மேல் ஆணையிட்ட தேவன், எவ்வளவும் பொய்யுரையாத தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் உனக்கும் எனக்கும் தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னும் சந்தோஷத்தோடு கூட ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தப் போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்கள் கிருபை ஒருபோது எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே என்று சொல்லி
அந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்து போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ அப்பா. கிருபை விலகாத ஆண்டவரே, உங்க கிருபை ஒருபோது எங்களை விட்டு விலகாது அப்பா என்று சொல்லி Thank you, Appa. Nanchi, Appa. Kirubai vilagadaya. Kirubai vilagadaya. Isaiyavum kirubai vilagadaya. கிருபை விலகாதையா, கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர், என் மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர், பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, இயேசு எனக்காய் பலி யானதனால், இயேசு எனக்காய் பலி யானதனால், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன், ஆண்டவரே தூரமாவே, நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை, எல்லாரும் சொல்லுவோமா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வைக்காதே போகும் என்று வாக்களித்தீர், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர், எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், என்று வாக்குரைத்த தேவன் என்றும் வாக்குமாற தேவன்,
தம்மேல் ஆணையிட்ட தேவன், எவ்வளவும் பொய்யுறையாத தேவன். நீர் எங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நீர் எங்களை கைவிடாதவரப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே. சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெயராது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நீர் எங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நீர் நினைத்திருளுவீராகப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவரப்பா. நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிறவரப்பா. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரப்பா. எங்களுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி எங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் நீர் நிற்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நீர் விடுவிக்கிறவரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீங்க எங்க மேல வைத்த உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய காருணியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து, குப்பையிலிருந்து உயர்த்தி வைத்து, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறீர். என்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறீர். கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதையா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும். உருவாக்கப்படும், ஆனால் அது ஒருபோதும் வாய்க்காமல் போகும். இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம், என்னால் உண்டான அவனுடைய நீதியா இருக்கிறது என்று சொன்னதை போல. அப்பா, அவனுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. உம் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை அப்பா. தேசமே கலங்காதே, நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வார். தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. பெரிய காரியங்கள் செய்கிறார். தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. பெரிய காரியங்கள் செய்கிறார். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியாய் நம்மை நடத்திடுவார், அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியாய் நம்மை
நடத்திடுவார். ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே. இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே இயேசையா, மீட்டு தருபவரே இயேசையா. முன்மாரி மழையையும் பின்மாரி மழையையும், முன்மாரி மழையையும் பின்மாரி செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே. இயேசையா இரட்சகரே, இயேசையா மீட்பரே, இயேசையா இரட்சகரே, இயேசையா மீட்பரே. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே இயேசையா, மீட்டு தருபவரே இயேசையா. முன்மாரி மழையையும் பின்மாரி மழையையும், முன்மாரி மழையையும் பின்மாரி மழையையும் எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே. இயேசையா இரட்சகரே, இயேசையா மீட்பரே. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களிக்குறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்,
களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் திராட்சரசம் வழிந்து ஓடும். இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் அவர் திரும்ப மீட்டு தருகிறவர். முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் உங்களுக்காக அவர் பொழிய செய்ய வல்லவராக இருக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை என்று நீ எங்களுக்கு சொல்லுகிறதற்காக நன்றி அப்பா. நீ செய்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் பொறுமையுடன் காத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரப்பா. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை ஆண்டவரே. எல்லாம் நிறைவேறிற்று என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியங்களும் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களுக்குள் எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயவெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். கண்மாலையின் வேடிப்பில் வைத்து காரத்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப குறிப்பு எடுக்கிற வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கும் போதில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். கண்மலையை பற்றி அந்த வார்த்தையை கொடுத்தார். நம்ம ஜெபிக்க போகிறோம் அந்த காரியங்களுக்காக. யாத்ராகமும் 33 அதிகாரத்தில் வசனங்கள் 14 நம்ம வாசிக்க போகிறோம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும்போது மோசே கேட்கிறார், ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நானும் என் ஜனங்களும் ஆண்டவரை எதினால் விசேஷித்தவர்கள்னு கேட்கும்போதில் இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்போ அடுத்ததாக கேள்வி ஒருத்தர் கேட்குறாரு, மோசே கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, அப்போ உங்கள் கிருபை எனக்கு இருக்குது, இப்போ உங்கள் மகிமையை எனக்கு நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு 20 தொடர்ந்து 33:20, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். இதில் அடுத்ததாக அவர் ஒரு ஸ்டெப்பு கூட போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமை உம்முடைய கிருபை எங்கள் மேலே இருக்குது, எங்களை பேர் சொல்லி நீங்கள் அழைத்து அறிந்திருக்கிறீங்க,
உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லும்போதில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு அப்படின்னு. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிற அந்த இடம் எதுன்னு கேட்டால், அங்கே கண்மலையில் வந்து நில்லு, அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்றார். நம்ம ஜெபிக்க போகிற அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, மோசே கேட்டது போல அப்பா, நானும் என் ஜனங்களும் எதினால் விசேஷித்தவர்கள் என்று சொல்லும்போது அப்பா என்னுடைய கண்களில் ஆண்டவரே கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீங்களே ராஜா. இன்றைக்கி நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் உங்களுடைய கிருபை எங்களுக்கு கிடைத்ததுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் உங்கள் கிருபை அப்பா. நாங்கள் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது, நாங்கள் உயிரோடு வாழ்வது ஆண்டவரே, இந்த பூமியில் எந்த காரியமாக இருக்கட்டும் ராஜா, அது உங்கள் கிருபை இல்லாமல் எங்களுக்கு ஆண்டவரே நடப்பதில்லை ராஜா. எங்களை பெயர் சொல்லி அழைத்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. இன்னும் ஒரு படி மேலாக எங்களிடத்தில் நீங்கள் விரும்புவது உங்களுடைய மகிமையை பார்க்கும்படியாக ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே ஆலயத்தில் நாங்கள் ஆராய்ச்சி செய்யும்படியாக எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ராஜா உண்மை தேடுவதை தான்ப்பா இந்த நாட்களை நீங்கள் நோக்கமாக கொண்டிருக்கிறீங்க. அதற்கு நீங்கள் மோசேட்ட சொன்னீங்களே ராஜா, கண்மலையின் மேல் வந்து நில்லுன்னு சொன்னீங்களே ராஜா. இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை எந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொன்ன தெய்வம், இந்த நாட்கள் அந்த கண்மலை நீங்கள் தான் ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த மலைகளின் உச்சியில் இருக்கிறதா ராஜா அந்த கண்மலை. ஆண்டவரே, இன்னும் அதிகதிகமாய் நாங்கள் கிட்டி சேரப்பா, இன்னும் அதிகதிகமாய் உம்மிடத்தில் நாங்கள் வாஞ்சியாக இருக்க, இந்த கண்மலையின் மேல் வந்து நாங்கள் நிற்கும் பொழுது உம்முடைய மகிமை எங்களை மூடுமே அப்பா. எங்களிடத்தில் நீங்கள் கேட்பது ராஜா இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்கள் அல்லப்பா, எங்களிடத்தில் நீங்கள் விரும்புவது இன்னும் மகிமை அப்பா, இன்னும் உங்களை கிட்டி சேருகிற ஒரு வாழ்க்கை ராஜா. அது தான்ப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அந்த கண்மலையின் வெடிப்பில் உன்னை நான் மூடுவேன் நீங்கள் சொன்னீங்களே ராஜா. இந்த நாட்களை எங்களுக்கு நீங்கள் கிருபையை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கத்தை நீங்கள் இந்த நாட்களில் தாங்க ராஜா. உம்மை தேடி ஓடி வர உதவி செய்யுங்கப்பா. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொன்னது போல இன்னும் உங்களை நாங்கள் நெருங்கி கிட்டி சேரணுமே ராஜா. இன்னும் உங்களை நாங்கள் துதிக்கணுமே அப்பா, இன்னும் உங்களை நாங்கள் ஆராதிக்கணுமே அப்பா, இன்னும் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளரணுமே ராஜா. எங்களுக்கு கணுக்கால் அளவு அல்லப்பா, எங்களுக்கு முழங்கால அளவு அல்லப்பா, இடுப்பு அளவு அல்லப்பா. நாங்கள் நீந்து நீந்து உம்முடைய சமூகத்தில் மூழ்கணுமே ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் திளைக்கணுமே ராஜா. அதை தான்ப்பா நீங்கள் விரும்புகிறீங்க. இந்த நாட்களில் ராஜா இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் அல்லப்பா ஆண்டவர், உண்மை மகிமைப்படுத்துகிற காரியம் அந்த கண்மலையில் மேல் வந்து எங்களை நிற்க சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. ஆண்டவரே, அந்த மலையின் உச்சியில் வந்து எங்களை நீங்கள் நிற்க சொல்லியிருக்கிறீங்களே. இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை ஒருபோதும் நாங்கள் நாடாதபடி ஆண்டவரே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ராஜா, ஆண்டவரே நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது எங்களோட கூட ஒத்தாசை செய்வதற்கு நீங்கள் எங்களோட கூட நீங்கள் வருகிறீங்க அப்பா. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னது போல அந்த மலையின் உச்சியில் வந்து நின்னாரே ராஜா, அது கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டதே. இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, எங்களுக்கு மலை மேலே ஒரு ஏறுகிற அனுபவம் அப்பா, அந்த கண்மலையின் உச்சியில் வருகிற எங்களுக்கு ஒரு அனுபவம் அப்பா. அப்படி வரும் பொழுது உங்களுடைய மகிமை எங்களை மூடும் அப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடும் அப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு ஆண்டவரே அந்த மறுரூப மலையில ஆண்டவரே பேதுரு யாக்கோபு யோவான் ராஜா உம்மிடத்தில் ஆண்டவரே வரும் பொழுது ஆண்டவரே அந்த மகிமை மூடினதே ராஜா. அந்த மகிமையில ஒருவரை ஒருவர் காணக்கூடாதபடி அந்த மேகம் நிழலிட்டதே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு மகிமை அப்பா ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மேகம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே விளங்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, எங்கள் சுயத்தை காண முடியாதபடி ராஜா, எங்கள் பலவீனங்களை காண முடியாதபடி ராஜா, ஆண்டவர் உங்களுடைய மகிமையை மட்டும் பார்க்க எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் அந்த கண்மலைக்கு நாங்கள் ஏறி வருகிறோம், எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசை செய்யுங்கப்பா, எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையின் காரத்தால் மூடுகிறீ, என்ன சொல்லி பாடுவே இன் இதய வேந்தனை, நான் என்ன சொல்லி பாடுவே இன் இதய வேந்தனை. அடுத்ததாக சங்கீதம் 27:5 நம்ம வாசிக்கிறோம்.
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அடுத்த சங்கீதம் 42 நம்ம வாசிக்கிறோம். பயங்கரமான குழியிலும் உளையான செற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, என் கால்களை கண்மலையில் மேல் நிறுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தி அப்படின்னு. தொடர்ந்து சங்கீதம் 61:2 வாசிக்கிறோம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடணும். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீது பக்தன் சொல்லுகிறார், ஒவ்வொரு அவருக்கு ஆபத்து வருகிற நேரத்தில் எல்லாம் அவர் ஓடி மறைந்து கொள்ளுகிற ஒரு இடம் எதுன்னு கேட்டால் கண்மலை. அவருக்குள்ளாக தான் அவர் ஓடி ஒளிகிறார். அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து தம்முடைய கரத்தால் அவர் மூடுகிற தெய்வமாக இருக்கிறார். பயங்கரமான கூலி உளையான சேற்றில் இருக்கும் பொழுது அவர் தம்முடைய கால்களை, பக்தன் சொல்கிறார், என்னுடைய கால்களை கண்மலையின் மேல் அவர் நிறுத்துகிறார், என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னது போல நம்ம ஜெபிக்க போகிற இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆண்டவரே இன்னல்களாக இருக்கட்டும், ஒரு துன்பமாக இருக்கட்டும் ராஜா, இந்த நாட்களை நாங்கள் மனுஷர்களிடத்தில் ஓடி ஆண்டவரே நாங்கள் அடைக்கலம் புகுவதை விட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஓடி வருகிறோம் அப்பா. அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொன்னது போல கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொன்னது போல நாம் நீதிமான் எதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்போம் அப்படின்னா அது அவருடைய கண்மலை, அவருடைய துருகத்திற்குள்ளாக தான் நம்ம ஓடி சுகமாக இருப்போம். இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, தீங்கும் நாளில் அப்பா எங்களை நீங்கள் கூடார மறைவில், தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் எங்களை ஒழித்து வைக்கிறவர் அப்பா. எத்தனையோ இன்னல்கள் இருக்கட்டும் ராஜா எங்கள் வாழ்க்கையில், எத்தனையோ துன்பங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கண்ணீர்கள் இருந்தாலும், நாங்கள் வந்தடையத்தக்க ஒரே ஆண்டவரே நபர் ராஜா, நாங்கள் வந்தடையத்தக்க ஒரே ஆண்டவரே தெய்வம் நீங்கள் தான் ராஜா. இந்த நாட்களில் எங்களை உம்முடைய கண்மலையில் வைத்து நீங்கள் பாதுகாக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்கி எங்களை விடுவிக்கவர் நீங்கள் அப்பா. எங்களுக்கு எவ்வளோ காரியங்கள் வரட்டும் ராஜா, ஆண்டவரே எங்கள் மற்றிய ஆண்டவரே எங்களுடைய மத்தியில் அப்பா நீங்கள் சுற்றுச்சூழ பாளையம் இறங்கி எங்களை விடுவது ஆண்டவரை விடுவிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே பயங்கரமான குழியிலும் ஆண்டவரே உளையான சேற்றில் இருந்த எங்களை ஆண்டவரே நீங்கள் தூக்கி எடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. யாரும் எங்களை தூக்க முடியாத ஆண்டவரே அந்த பயங்கரமான குழி அப்பா. ஆண்டவரே யாரும் எங்களை தூக்க முடியாத அந்த சேற்றிலிருந்து எங்களை நீங்கள் தூக்கி எடுத்து ராஜா எங்கள் கால்களை அப்பா ஆண்டவரே சாதாரணமாக நீங்கள் நிறுத்துகிறவர் அல்லப்பா. ஒருவரும் ஏறி வர முடியாத அந்த கண்மலையின் உச்சிக்கு எங்களை நீங்கள் கொண்டு போய் அங்கே எங்களை நீங்கள் நிறுத்தி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு அடிகளை நீங்கள் உறுதிப்படுத்துகிற தெய்வம் அப்பா. நாங்கள் நடக்க முடியலன்னு சொல்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய அடிகளை எங்களுடைய அடிகளை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு அடி எங்களுக்கு எடுத்து வைக்க முடியாத அந்த நேரத்தில் அப்பா எத்தனையோ எங்கள் சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு அப்பா, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது அப்பா, எத்தனையோ இன்னல்கள் வந்துச்சு அப்பா, எங்கள் வெளியில் சொல்ல முடியாத எத்தனையோ போராட்டங்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா அவள் சொன்னது போல ஆண்டவரே அப்பா உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் வந்தது ராஜா. இதுக்கு மேலே என்ன செய்வது என்று ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத சூழ்நிலையில் எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தினவர் நீங்க ராஜா. ஆண்டவரே இதுக்கு மேல என்னால ஒரு அடியோட எடுத்து வைக்க முடியலன்னு ஆண்டவரே சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய அடிகளை நீங்க உறுதி நினைக்க ஆண்டவரை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாள் அந்த அடிகளை நீங்க உறுதிப்படுத்தி அவர்கள் கண்மலையின் மேல் உச்சிக்கு நீங்க அழைத்து செல்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயம் தொய்யும் போது ஆண்டவரே பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு எட்டாத உயரமான அந்த கண்மலையில் போய் ஆண்டவரே எங்களை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் செய்யக்கூடிய காரியம் எங்களால் எட்டுற காரியத்தை தான் அப்போ நாங்கள் செய்ய முடியும். ஆனால் எங்களுக்கு எட்டாத உயரமான எங்களுக்கு ராஜா எங்க பேக்ரவுண்டுக்கு ராஜா சம்பந்தம் இல்லாத அப்பா ஒரு எட்டாவது உயரமான அந்த கண்மலையின் உச்சியில எங்களை நீங்க கூப்பிட்டு போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுயமும் பலமும் இல்லப்பா, எங்களுடைய பலமும் எங்களுடைய பராக்கிரமும் இல்லப்பா,
எல்லாம் உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னது போல இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவர், இந்த நேரத்தில் கஷ்டத்திலையும் கண்ணீர்லையும் ரஜா கவலையிலையும் அப்பா வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுக்கு மேலே என்னை வழிநடத்த யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் அப்பா, நீர் எங்களை கைவிடாதவர் ராஜா. பிள்ளைகளை நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவ்வளோ நாள் எங்களை கிருபையாய் பாதுகாத்தவர் அப்பா. இந்த தீங்கு நாட்களில் உங்களுடைய கூடார மறைவில் எங்களை நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்கப்பா. மறைத்து வந்து வந்தது வைத்தது மாத்திரமல்ல, எங்களை ஒழிச்சு வச்சு ராஜா இந்த நாட்களில் உங்களுடைய கண்மலையில் உயர்த்துகிற இந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீங்கள் தாங்க ராஜா. திரும்ப திரும்ப ஆண்டவரை நீங்கள் சொல்லுகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுடைய அடிகளை நீர் உறுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நடக்க முடியலேன்னு என்ற சூழ்நிலையில், இதுக்கு மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலேன்னு என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய அடிகளை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை கண்மலையின் மேலே ராஜா, அவர்களுக்கு எட்டாத உயரமான கண்மலையில் நீங்கள் நிறுத்துவீங்க. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காய் நன்றி அப்பா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவே. எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். 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 ஆமீன். அடுத்ததாக உன்னத பாட்டில் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 10 தொடர்ந்து அந்த வசனங்கள் 15 வரை. என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டு புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பே. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். இது தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் இந்த காரியத்தில், 14வது வசனத்தில். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை கேட்கட்டும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மள்ட்ட ஒரு காரியத்தை என்ன விரும்புகிறார் அப்படின்னா, கண்மலையின் வெடிப்புகளில் சிகரங்களில் மறைவிடங்களில் தங்குகிற புறா. கண்மலை வெடிப்புகளில் தங்குறது வந்து அவருக்குள்ளாக நம்ம மறைந்து கொள்ளுகிற ஒரு காரியம். அந்த வெடிப்புக்குள்ளே தங்கும் பொழுது அங்கே யாருமே வந்து அங்கே தொந்தரவு பண்ண முடியாது, அங்கே யாருமே நம்மளை வந்து தாக்க முடியாது. அவ்வளோ ஒரு பாதுகாப்பு அந்த கண்மலையின் வெடிப்புகளில் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பின. ஆண்டவர் நம்மள்ட்ட கேட்குறாரு, இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா நல்லவரே, நாங்கள் நன்றியோடு உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு நீங்கள் பார்த்து, நீங்கள் சூலமித்தியை பார்த்து நீங்கள் சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே, இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும்னு நீங்கள் சொல்லுறீங்களே ராஜா, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில் கேட்கப்படுகிறது,
அத்திமரம் அந்த அந்த மரம் அந்த புறாவாக இருக்கட்டும் காட்டு புறாவாக இருக்கட்டும் அந்தந்த காரியங்களை வந்து மரமாக இருக்கட்டும் அது பறவைகளாக இருக்கட்டும் செய்யுது. ஆனால் இன்றைக்கி ஓன் சத்தத்தை நான் கேட்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களே ராஜா. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சைக்கொடியும் பூ பூத்தது, வாசனை பரிமளிக்கிறது. என் பிரியமே நீ என்னிடத்துல வா, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பின்னு நீங்கள் சொன்னீங்களே ராஜா. இந்த நாட்களை நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா ஆண்டவரே. அது செடியாக இருக்கட்டும், கொடிகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும் ராஜா, அது தன் தன் காரியத்தை ஆண்டவரை கரெக்டாக செய்யுது ராஜா. அதனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க, மலர்கள் உண்மை துதிக்கிறது ராஜா. ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் உங்களை துதிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. இந்த கண்மலைகள் வெடிப்பு ஆண்டவர வெடிப்புகளில் எங்களுக்கு நீங்கள் தங்க கிருபை கொடுத்துருக்குறீங்களே ராஜா. அந்த மறைவிடங்களில், சிகரங்களின் மறைவிடங்கள்லையோ ராஜா, இந்த கண்மலை வெடிப்புகள்லையும் வைத்து ஆண்டவரை உங்களுடைய கரத்தால் எங்களை மூடுகிற தெய்வம் அப்பா. ஆண்டவரை எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்கிற தெய்வமாக இருக்கிறீங்களே ராஜா. எங்களுடைய சத்தத்தை ஆண்டவரே நீர் விரும்புகிற தெய்வமாக இருக்கிறீங்களே அப்பா. இன்னைக்கு ராஜா உலகத்தில் எத்தனையோ சத்தனங்கள் ஆண்டவரே சத்தங்கள் தொனித்து கொண்டு இருக்கிறது ராஜா, எத்தனையோ காரியங்கள் தொனிக்கிறது ஆண்டவரே. ஆனால் அதெல்லாம் ஆண்டவரே நம்முடைய பார்வைக்கு பெரிதல்லப்பா. நாங்கள் கூப்பிடுகிற சத்தம் அப்பா, எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்கிறதற்கு நீர் ஆவல் உள்ளவராய் நீர் இருக்கிறீரே ராஜா. அதற்காகவே எங்களை நீர் கண்மலையின் வெடிப்புகளில் வைத்து பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே மற்ற எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு நடந்தாலும் ராஜா, எங்களை வச்சு பாதுகாத்து எங்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு, எங்களுடைய துதியின் சத்தத்தை கேட்பதற்கு, எங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்பதற்கு ராஜா, ஆண்டவரே பிறருக்கு உண்மை பற்றி நாங்கள் சொல்லுவதற்கு ராஜா, எங்களை நீங்கள் மறைவாய் வைத்து நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. இந்த தரிசனம் பாதுகாக்கப்பட்டது ஆண்டவரே உம்முடைய கிருபையப்பா. அநேகருக்கு உண்மை பற்றி நாங்கள் சொல்லும்படி ராஜா, ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேரும்படியாக ராஜா இந்த மகிமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் முக ரூபத்தை அப்பா, எங்கள் முகத்தை ஒவ்வொரு நாளும் உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் காண்பிக்க தரிசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க ராஜா. ஒவ்வொரு காலை தோறும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களை நீங்கள் டெய்லி பார்க்க நீங்கள் விரும்புகிறீங்க அப்பா, எங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க ராஜா. ஆனால் நாங்களும் எங்கள் சொந்த வேலைகளை செய்வதிலும் எங்கள் காரியங்களை செய்கிறதுல நாங்கள் அதிகமாக ராஜா நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் இந்த காரியங்கள் எங்களிடத்துல குறைவு காணப்படுகிறது. இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எங்களுக்கு பலத்தை தாங்கப்பா. எங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் சத்தம் இன்பமும் ராஜா, அதுவும் முகரூபம் அழகுமாக இருக்கிறது என்று சொன்னது போல இந்த இன்பத்தை நீங்கள் விரும்புகிறீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உண்மை பார்க்க, ஆண்டவரே உண்மை துதிக்க, ஆண்டவரே உண்மை பிரசங்க, ஆண்டவரே உண்மை பிரசங்கிக்க, உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்ச எங்களுக்கு நீங்கள், ஆண்டவரே பிரசன்னத்தை வாஞ்சிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் தேவனும் நீரே. என் கண்மலை நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் தேவனும் நீரே. நான் நம்பியிருக்கும் கேடகமும் என் இரட்சகரும் நீரே. நான் நம்பியிருக்கும் கேடகமும் என் இரட்சகரும் நீரே. இரட்சண்ய கொம்பும் மாணவரே, உயர்ந்த அடைக்கல மாணவரே. இரட்சண்ய கொம்பும் மாணவரே, உயர்ந்த அடைக்கலமானவரேன். கூக்குரல் கேட்டிடும் என் விண்ணப்பத்தை கவனியும், என் கூக்குரல் கேட்டிடும் என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்.
மத்தேயு 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 24-25வது வசனத்தில், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. தொடர்ந்து நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 48வது வசனத்தில், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியாமற் போயிற்று, கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இதை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த ஊமையில், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு. அப்போ இந்த நாட்களில் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது அவருடைய அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய அஸ்திபாரங்கள் வந்து அது சாதாரண ஒரு அஸ்திபாரம் இல்லை, அது கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு அது ஆண்டவர் ஒப்பிட்டிருக்கிறாரு. அந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்துவே. அந்த கண்மலை பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேலே மோதியும் அது வந்து விழவில்லை, ஏன்னா அந்த அஸ்திபாரம் யார் மேலே போட்டிருந்தாங்கன்னா கண்மலையின் மேல் போடப்பட்டிருந்தது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பெருமழை வருது, பெருவெள்ளம் வருது, காற்று அடிக்குது, எவ்வளவோ காரியங்கள் வந்தாலும் ஏன் இன்றைக்கி நம்ம நிலைச்சி நிற்கிறோம் அப்படின்னா, அந்த அஸ்திபாரம் வந்து அவர் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலை அவர் மேலே கட்டப்பட்டிருக்கிறதுனால தான் எவ்வளவு நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும், பெருமழை வந்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும், எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய அந்த மான்கால்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதே போல் ஆழமாய் தோண்டி அந்த லூக்காவில் வாசிக்கிறது போல் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அந்த ஆழமாய் தோண்டுகிற அந்த அனுபவம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்குள்ள ஆழமாய் நம்ம செல்லும் பொழுது, அந்த கற்பாறையின் மேல் அந்த அஸ்திபாரம் போடும் பொழுது தான் நமக்கு வந்து எவ்வளவு காரியங்கள் வந்தாலும், பெருமெல்லாம் வந்தாலும், நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கவே முடியல, அதை அசைக்கக்கூடாமற் போயிற்று. இன்றைக்கி வந்து உங்களையும் என்னையும் அசைக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம், எவ்வளவு காரியம் அசைக்கிறதுக்கு வரட்டும், எவ்வளவு காரியங்கள் மோதுவதற்கு வரட்டும், ஆனால் நீ என் மேலே நீ இந்த கண்மலையின் மேலே நீ அஸ்திபாரம் போட்டிருக்கிறபடியினால் இந்த வீடு ஒரு நாளும் அசையாது, இந்த ஒரு வீடு ஒரு நாளும் விழாதுன்னு ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாக கட்டளையிடுகிறார். ஏனென்றால் அந்த கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே உண்மை அல்லாம ஆண்டவரே நான் எந்த இடத்துல நான் அஸ்திபாரம் போட்டிருந்தாலும் இன்னைக்கு அந்த அஸ்திபாரம் எனக்கு வேணா ராஜா, என் கண்மலையாகிய எங்க நித்திய ராஜாவாகிய நித்திய நியாயாதிபதியாகிய ஆண்டவரே நீர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீங்க, உங்க மேல நான் அந்த அஸ்திபாரத்தை நான் இன்னைக்கு போடுறேன்ப்பா ஆண்டவரே. நான் பொண்ணையோ பொருளையோ மனுஷனையோ எனக்கு இருக்கிற தாளந்தையோ திறமையோ நான் எதையும் நான் நம்பலப்பா, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற ஊற்றாகிய நீர் ஆண்டவரே, எனக்குள்ள போடப்பட்டிருக்கிற இந்த அஸ்திபாரம் கண்மலை உண்மையில நான் ஆண்டவரே நான் நோக்கமாக இருக்கிறேன்ப்பா, இந்த அஸ்திபாரத்தை உங்கள் மேலே போடுறேன்ப்பா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக எவ்வளவு மழை வரட்டும், எவ்வளவு வெள்ளம் வரட்டும், காற்றடிக்கட்டும், அந்த வீடின் மேல் மோதியும் அந்த வீடு ஒரு நாளும் விழுகாது, ஏனால் அது ஆண்டவரால் கட்டப்பட்ட வீடு. ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, இந்த வீட்டை கட்டினவர் நான், இந்த வீட்டை கட்டினவர் நான், இந்த வீட்டிற்கு தலைவர் நான் அப்படி இருக்கிறபடினால இந்த வீடு அசையாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த கண்மலையின் மேலே போடப்பட்ட அஸ்திபாரத்தை போல இன்னைக்கு நம்ம ஜெபிப்பா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் நஞ்சோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, எங்கள் கண்மலையாகிய நீராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீத பக்தி சொன்னது போல, எங்கள் கண்மலை நீர் ஆண்டவரே, எங்கள் கோட்டை நீர் ராஜா, நாங்கள் நம்புகிற எங்கள் துருகம் நீங்க ராஜா. ஆண்டவரே இந்த நாட்கள்ல எங்க வாழ்க்கையில பெருமெல்லாம் வரட்டும் ராஜா, ஆண்டவரே பெரும் காற்று மோதி அடித்தாலும் எங்க கண்மலைய ராஜா நீராய் இருக்கிறபடியினால, இந்த கண்மலையின் மேல நாங்க அஸ்திபாரம் போட்டபடியினால ஆண்டவரே எந்த வெள்ளம் வந்தாலும் எங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது அப்பா, எந்த பெருமெல்லாம் வந்தாலும் காற்று வந்தாலும் எல்லாம் மோதி பார்க்கட்டும் ராஜா, ஆனா ஆண்டவரே இந்த கண்மலையின் மேல நீரை எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதனால
எங்களை அசைக்க முடியாது என்று ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக முடிய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே பலவித பிரச்சனைகளினால பாரங்களினால ஆண்டவரே இதற்கு மேலே என்னால் முடியலை. ஆண்டவரே என் வாழ்க்கையே ஒரு ஆட்டம் காண்பிக்கிறது போல இருக்குதுன்னு ஆண்டவரே அவங்க சொல்லலாம் ராஜா. இந்த காரியத்தை எப்படி எனக்கு டீல் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லலாம் ராஜா. இந்த காரியம் எப்படிமா எப்படியும் முடியுமா என்று ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அஸ்திபாரம் அப்பா, இந்த வாழ்க்கை ஆண்டவரே கண்மலைமாய் கண்மலையாகிய உண்மையில் அஸ்திபாரம் போட்டிருக்கிறபடியினால இது அசையாது என்று நாங்கள் வாக்கு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே இது அசையாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த குடும்பங்களை நீங்களே பாதுகாத்து கொள்வீராக ராஜா. நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி செய்கிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தை நீங்கள் கொடுப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ என்று சொன்னது போல உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவைகளின்படி இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொரு நாளும் செய்யட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொழுது நான் கண்மணியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்கள் அஸ்திபாரம் உண்மையில் இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மேலே இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அண்ணர் ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எந்த காரியங்கள் வந்து மோதுனாலும் ராஜா நீங்கள் அவர்களை பாதுகாக்க நீங்கள் ஆண்டவரே போதுமானவராக நீங்கள் இருக்கிறீங்களே ராஜா. நாங்கள் வாசிக்கிறது போல பெருவெள்ளத்துக்கு ஆண்டவரே தப்புகிற புகலிடமாக நீங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஏழைகளின் பெலன் ஆண்டவரே, நீங்கள் எளியவரின் திடன் ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஓடித்தக்க ஆண்டவரே ஓடி மறையத்தக்க கண்மலையாய் நீங்கள் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே கண்மலையாம் கிறிஸ்து இயேசுவே, என் வாழ்வின் அஸ்திபாரமே. கண்மலையாம் கிறிஸ்து இயேசுவே, என் வாழ்வின் அஸ்திபாரமே. பாதாளத்தின் வாசல்கள் என்னை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் என்னை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. நல்லதோர் போராட்டம் போராடி வெற்றி பெறுவேன். நல்லதோர் போராட்டம் போராடி வெற்றி பெறுவேன். இயேசுவையே நம்பி வாழுவேன். கடும் புயல் வந்தாலும் பெரும் காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பி வாழுவேன். இயேசுவையே நம்பி வாழுவேன். கடும் புயல் வந்தாலும் பெரும் காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பி வாழுவே. ஆமென். நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை ஜெபிக்க வைக்கிறவர் நீங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்குள் இருந்து பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறவர், எங்களை விண்ணப்பம் செய்கிறவர் ஆண்டவரே எங்கள் பரிசுத்த ஆவியானவர் அப்பா. இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மோசே அன்னைக்கு ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே ஜெபித்தது போல ஆண்டவரே அப்பா, இந்த கண்மலையின் வெடிப்பிலே ஆண்டவரே எங்களை வைத்து உம்முடைய கரத்தால் எங்களை மூடுகிற தெய்வம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ராஜா நாங்கள் உம்மிடத்தில் வர எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் ஆண்டவரே, நீங்கள் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஏறி வருவதற்கு எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வாழ்வது கொஞ்ச நாட்கள் ஆண்டவரே, இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் தரிசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருப கொடுங்க ஆண்டவரே. இந்த மகிமையை காணக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொஞ்ச நாட்களில் ஒவ்வொரு நாளும் உடைய மகிமையை நாங்கள் இங்கே அனுபவிக்கணும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் உம்மிடத்தில் வரும்பொழுது நித்திய நித்தியமாய் அந்த மகிமையை அனுபவிக்க எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஆண்டவரை வாக்கு தத்தம் பண்ணின அந்த காணானுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே தீங்கு நாளில் எங்களை கூடார மறைவில் மறைக்கிறவர் அப்பா. எங்களை தமது கூடார மறைவில் ஒழித்து வைக்கிறவர், கண்
கண்மணியின் மேல் எங்களை உயர்த்துகிறவர் ராஜா. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த எங்களை எங்கள் கால்களை ராஜா நீங்கள் கண்மணியின் மேல் உயர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை அடிகளை எங்களுடைய அடிகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறுதிப்படுத்துவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நடக்கிறது இன்னதென்று தெரியாது இருக்கிற வேலையில் அப்பா, ஆண்டவரே, நாங்கள் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம் வழி இதுவே இதுவே என்கிற சத்தம் எங்களுடைய காதுகளில் தொனிக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுடைய காதுகளில் தொனிப்பதாக. ஆண்டவரே, அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருதயம் தொய்யும் பொழுது, ஆண்டவரே, எங்கள் இருதயம் கஷ்டப்படுகிற நேரம் பொழுது, ஆண்டவரே, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நாங்கள் உண்மை கூப்பிடும் பொழுது ராஜா, எங்களை கண்மலையில் கொண்டு போய் எங்களை விடுகிறவர் அப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் பூமியில் எந்த கடைசியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கண்களை எங்களை நோக்கி பார்ப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கடையாந்தரங்களில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்கள் கை தூக்கி எடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொன்னது போல, உன் சத்தம் எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று சொன்னது போல, இந்த நாட்களை எங்களுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீ கேட்பதற்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உண்மை துதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த நாட்களை எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த கண்மலையில் வெடிப்புகளில் எங்களை வைத்து நீங்கள் பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொன்னது போல, உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு கேட்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுக்கு நடக்க உதவி செய்யுங்கப்பா. இப்படி நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர், இந்த கண்மலையின் மேலே நாங்கள் அஸ்திபாரம் போட்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை எங்களை நடத்துவதற்கு ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா தகுதி உள்ளவராக நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களிலும் பலத்தவராக இருந்து எங்களை மேற்கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்காண்டவரை இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்களா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு உணர வைத்தீங்களே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனின் வேலையில் உங்களுடைய மகிமை ஆண்டவரே அப்பா, நீங்கள் மகிமையாய் வெற்றி சேர்ந்தீங்களே, நன்றி அப்பா. இந்த ஜெப நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்தி கொண்டீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செய்தியின் வேலையில் நீங்கள் மகிமை அடைவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களிலும் பலத்தவராக இருந்து எங்களை நீர் மேற்கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று நீங்கள் பதில் தந்தீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய கரத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனை, நான் என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனை. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெண்கள் சிறப்பு குழுவைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலும் உங்களை நாங்கள் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கடந்த மாதத்தில் உங்களோடு பேசினார் என்று அநேகம் பேர் எங்களிடத்தில் சாட்சி, எங்களோட சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தர் எங்களையும் பயன்படுத்துகிறதற்காக தேவனுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளுக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை நான் உங்களிடத்திலே பேசும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழியில் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 33வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1:33 நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதில் போடப்பட்ட வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஸோ இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மிடத்தில் பேசும்படியாக நாம் இருந்தவண்ணமாக கண்களை மூடி ஒரு விஷயாய் நாம் ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா.
இந்த நாளில் கத்தாவே நீங்கள் எங்களிடத்தில் பேசும்படியாக நீங்கள் கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக, வசனத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இசப்பா, நீங்கள் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. நீங்கள் பேசுனா எங்களுக்கு ஆறுதலப்பா, நீங்கள் பேசுனா எங்களுக்கு அது ஔஷதமாப்பா. எங்கள் காயங்களை கட்டும்படியாய் கத்தாவே, எங்களுடைய பயங்களை நீக்கும்படியாய் ராஜா, நீங்கள் எங்கள் மத்தியில் இந்த நாளில் நீங்கள் வெளிப்பட போகிறதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீங்கள் மறைத்து வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. உங்களுடைய சத்தம் தொனிக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற இருதயங்களுக்கு கத்தாவே நீங்கள் கத்தா பேசி அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. உங்கள் கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஸோ நம்ம ரெண்டு செவி கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. நமக்கு இன்றைக்கி ஆபத்து வருது அப்படின்னு சொன்னால் ரெண்டு செவி கொடுத்தல். ஒன்று வந்து மனுஷரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கறது, இன்னொன்று தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி மனுஷருடைய சத்தத்துக்கு நிறைய முறை நம்ம செவி கொடுக்குறோம். இன்றைக்கி ஒரு ஆபத்து நம்மளை சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லார்ட்டையும் இதுக்காக என்ன செய்யலாம் எது செய்யலான்னு பயங்கர டிஸ்கஷன், ஒரே நம்ம என்ன செய்வோம்னா உட்காந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம பயங்கர டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிறவன். அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு செவிடுவன் பக்கத்தில் இருக்க மனுஷருக்கு அல்லது நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு செவி கொடுக்கறது இல்லை, அவருக்கு செவி கொடுக்கறத இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்னா செவி கொடுக்கணும், அவருக்கு செவி கொடுக்கணும். அவர் என்ன சொல்ல வருகிறார், இந்த பிரச்சனையின் மத்தியில், இந்த ஆபத்தின் மத்தியில் நான் பய ப்படாமல் இருக்கும்படி அவர் எனக்கு என்ன வார்த்தை அவர் சொல்ல வருகிறாரோ அந்த வார்த்தைக்கு என்னுடைய செவியை சாய்த்து நான் என்ன செய்யணும்னா கேட்கணும். முதலாவது என்ன செய்யணும்னா, அவர் என்ன சொல்ல வருகிறார், இந்த பிரச்சனையின் மத்தியில் என்னிடத்துல என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா நம்ம செவியை சாய்ச்சி அவர் சொல்ல வேண்டி வர்ற காரியத்தை உற்று கேட்கணும். முதல்ல அவருக்கு செவி கொடுக்கணும். என்ன சொல்கிறாரு, இந்த காரியத்தில் எப்படி நான் நடக்கணும்னு சொல்கிறாரு, எப்படி நான் பேசணும்னு சொல்கிறாரு, எப்படி நான் இருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல அவரோட அவருடைய சமூகத்தில் நம்ம செவி கொடுக்கணும். அப்போ செவி கொடுக்குறப்ப கண்டிப்பாக அவர் என்ன செய்கிறார், நம்ம இடத்துல பேசுகிறார். வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அது யாராவும் இருக்கலாம், யாராவும் என்ன செய்யலாம்னா இருக்கலாம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனா யாரானாலும் இருக்கலாம், ஆபத்தில் இருக்கிற யாருனாலும் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் நம்ம இடத்துல பேசுகிற தேவனாக என்ன செய்கிறார்னா இருக்கிறார். ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபத்து வந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்களோட வார்த்தைகள் நம்ம என்ன செய்வோம்னா செவி கொடுப்போம். நாங்கள் அப்படி தான் இருந்தோம். நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை யாருனே தெரியாது, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட வாயை ஆணு திறந்து நம்மளுக்காக என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க. நம்மளுக்கு விரோதமாய் பேசுவார்கள். நம்ம இடத்துல பச்சமாக பேசுகிறவங்களோட கூட நம்மளுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அப்படித்தான் எல்லாம் எல்லாரோடய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா நடக்குது. எனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு அநேகம் பேர் என்ன பண்ணால் வியாக்கியானங்கள் நிறைய கொடுப்பாங்க. இந்த குடும்பத்துக்கு ஏன் தெரியுமா இந்த ஆபத்து வந்திருக்கு, இந்த குடும்பத்துக்கு ஏன் தெரியுமா இது வந்திருக்கு, இதனால தான் அதனால தான்னு சொல்லிட்டு, அதை அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போகிறதுன்னு சொல்லிட்டு ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய வாயை ஆணு திறந்து நிறைய காரியங்கள் பேசுவாங்க. ஆனால் அந்த மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு சோர்வு காணப்படும், ஒரு என்ன செய்யும்னா ஒரு பயம் வரும். மனுஷனுடைய வார்த்தை எப்பயுமே நம்மளை என்ன செய்யும்னா சஞ்சலப்படுத்தும், ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மளை எப்பயுமே அமைதிப்படுத்தும். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய வார்த்தை நம்மளை சஞ்சலப்படுத்தும், ஆனால் ஆபத்திற்கு பயப்படாமல், வசனத்தில் ஆபத்திற்கு பயப்படாமல் அவன் எப்படி இருப்பானா அமைதியாக இருப்பான். அப்போ ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு அமைதி காணப்படும், நம்ம இருதயத்தில் என்ன செய்யும்னா ஒரு அமைதி காணப்படும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. மனுஷனோட வார்த்தை எப்பயுமே சஞ்சலத்தை தான் நம்ம கொண்டு போகணும். ஸோ இந்த இடத்துல எங்களோட சாட்சியை நான் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். நாங்கள் என்ன பண்ணோம், முதல்ல வந்து இதில் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம், எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் திருமணமாகி போகிறதுக்கு முந்தி நடந்த கதையை நான் கேட்டிருக்கேன் பாஸ்டர்கிட்ட. அப்போ என்னென்னு கேட்டால், வாலிப வயசில் இருக்கும்போதே என்ன செய்வாங்களாம் பாஸ்டர்லாம் பண்ணுவாங்களாம், அந்த வீட்டில் சாப்பாடெலாம் பண்ணி கொண்டு போய் நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கெலாம் என்ன செய்வாங்கன்னா ரோட்டில் இருக்கிறவங்க, சாப்பாடு உணவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெலாம் கொண்டு போய் உணவு கொடுக்க போவாங்களாம். அவங்களும் அவங்க தங்கச்சியும் சேர்ந்து ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணுவாங்களாம், உணவுலாம் கொடுத்துட்டு வருவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு மற்றவங்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு குடும்பம் தான்.
அப்போ இவங்களுடைய இவங்களை ஆண்டவர் பிடிக்கணும்னு நினச்சதுனால ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பல காரியங்களை இவங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னோட சுய முயற்சியில் தன்னோட சுய பலத்தில் ஓடணும்னு சொல்லி ஓடும் பொழுது அதில் பெரிய கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட கடன் ஒன்று ரெண்டு கடன்லாம் இல்லை, லட்சக்கணக்கில் கடன் ஆயிடுச்சு. அப்போ இந்த சொல்ல என்னோடய திருமணம் முடிஞ்சு நாங்கள் போகிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர், நாங்கள் இது சொந்த ஊர், இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் எவ்வளோ பேச முடியுமோ, எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் எவ்வளோ பேச முடியுமோ, இந்த ஆபத்து ஏன் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணவங்கள விட கூட இந்த ஆபத்துக்கு காரணம் என்னன்னு அவங்களே ஒரு முடிவு கட்டிட்டாங்க. நாங்கள் வந்து கடனால் வந்து ஏதோ ஒரு பெரிய சாபம் அந்த குடும்பத்தில், அதனால தான் இந்த குடும்பத்தில் இப்படி வந்து ஒரு பெரிய கடன் வந்துடுச்சு, இந்தளவுக்கு அவமானப்பட்டுட்டாங்க, இந்தளவுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, எல்லாத்தையும் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முத்திரையை குத்திட்டாங்க இந்த ஊரில். அப்புறம் கடனுக்கு பயந்து தான் பைபிள் காலேஜ் போயிட்டாங்க. இப்படி அதாவது ஆண்டவர் எங்களை வழிநடத்தி போகிற பாதையவே எல்லாரும் தவறாக வியாக்கியானங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நாங்கள் யோசித்து பார்ப்போம், என்னடா நம்ம குடும்பத்தை குறித்து நம்மளுக்கே தோணாத யோசனைகள்லாம் நம்முடைய தீவில் இருக்க இந்த ஜனங்களுக்கு தோணுதே அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஒரு சில நேரம் சிரிச்சுக்குவோம், ஆண்டவருக்குள்ளே சிரிச்சுக்கிருவோம். ஆனால் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் நிறைய நேரத்தில் வந்து ரொம்ப யோசிச்சுருக்கோம், ஏன் இந்த ஜனங்கள்லாம் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க பக்கத்தில் வந்து பார்க்கல, என்ன நடந்ததுன்னு தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சொல்லப்பட்டது என்னன்னு ஏதோ ஒரு சாபம் இந்த குடும்பத்தில், அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ நான் வீட்டில் கேட்பேன், என்னப்பா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க, நான் வாலிய வயசில் இருக்கும்போதே சரி, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடியே சரிப்பா, நான் எத்தனையோ பேருக்கு தர்மங்கள் செஞ்சுருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான காரியங்களை செஞ்சுருக்கிறேன், ஆனால் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னே தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொன்னால், எல்லாரும் சேர்ந்து சொல்கிறது என்னன்னு கேட்டால், என்ன சாபமோ இந்த குடும்பத்துக்கு, என்ன சாபமோ இப்படி நடந்துருச்சு, இந்த குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, அதனால் இப்படி நடந்துருச்சு, இந்த குடும்பத்துக்கு இப்படி. அதாவது நம்ம யோசிக்காத காரியங்களை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வியாக்கியானம் பண்ணுவாங்க. அதுதான் ஜனங்கள் பேசுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களே, நமக்கு சஞ்சலம் தான் வரும், நமக்கு அமைதியே வராது. நம்மளும் யோசிக்க ஆரம்பித்தோம் ஒரு பீரியடில், ஓ நம்ம எதுவும் நம்ம தப்பு பண்ணியிருப்போமோ, அதனால தான் நம்முடைய குடும்பத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குதோ அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் வசனம் சொல்கிறது, நீ மனுஷனுடைய வார்த்தையை கேட்காம தேவனுடைய எனக்கு செவி கொடுத்த அப்படின்னா, நீ விக்கினமின்றி விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இந்த வசனம் சொல்கிறது. ஸோ இன்னைக்கு உங்களை சுற்றி எத்தனையோ விதமான ஆபத்துக்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ விதமான பயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் உங்கள் குடும்பத்தை குறித்து எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான காரியங்களை பேசலாம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக. நீங்கள் அப்போ கூட நினைக்கலாம், நான் நல்லது தான் செஞ்சேன், நன்மையான காரியங்கள் தான் செஞ்சேன், ஆனால் ஏன் தெரியல இந்த மாதிரி ஒரு வியாக்கியானத்தை என் குடும்பத்தை குறித்து ஜனங்கள் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னென்னா, எனக்கு செவி கொடு, மனுஷர்களுக்கு இல்லை எனக்கு செவி கொடுத்த அப்படின்னா நிச்சயமாக ஆபத்துக்கு, இந்த ஆபத்துக்கு நீ பயப்படாமல் நீ அமைதியாக இருப்ப, அமைதியாக என்னுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவ அப்படி சொல்லிட்டு தேவன் என்ன செய்கிறாருன்னா நமக்கு சொல்லுகிறார். ஸோ இதில் ஒரு சில நம்முடைய பரிசுத்தவான்கள் நம்முடைய வேதத்தில் திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அநேக பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு வந்த ஆபத்தின் மத்தியில் அவங்க பயப்படாதபடிக்கு தேவனுக்கு செவி கொடுத்தபடினால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெயத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அந்த பரிசுத்தவான்களை தியானிக்கிறதோடு கூட நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். நம்மளுக்கும் தேவன் ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறான்னு சொல்லி விசுவாசத்தில் நம்ம பலப்பட போகிறோம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நம்ம யோசுவா சரித்திர புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசையோட நாட்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யோசுவாவை தேவன் எழுப்புகிறார். யோசுவாவை எழுப்பி தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக நீ கடந்து போன்னு சொல்லி சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் என்ன வருதுன்னா, எரிகோ வருது அவங்களுக்கு முன்னாடி. எரிகோ பட்டணம் என்ன பண்ணுதுன்னா வரும். ஸோ 6வது அதிகாரத்தில் 1வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரிகோ பட்டணத்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், உள்ளே யாரும் போகவும் இல்லை, உள்ளேருந்து வெளியே யாரும்
வரவும் முடியல. இன்றைக்கி நம்ம பிரச்சனை கூட அப்படி தானே இருக்குது. இந்த பிரச்சனைக்குள்ளே யாருமே வர முடியாது சிஸ்டர். எனக்கு இருக்கிற என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்குள்ளே யாரும் வரவும் முடியாது, என்னால் வெளியே போகவும் முடியாது. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன். எரிக்கோ போல் நான் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். எரிக்கோ போல் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மகளே, நீ இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களோட விசுவாசம் பலப்படட்டும் நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டிருக்க மாதிரி அன்னைக்கு எரிகோவும் ஜனங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் ஒருத்தர் கூட உள்ளே வர முடியல, ஒருத்தர் கூட வெளியே போக முடியல. ஏன்னா அதை சீல் பண்ணிட்டார் ஆண்டவர். அந்த மாதிரி ஃபுல்லாக அடைக்கப்பட்டிருந்துச்சு. இதில் என்ன செய்யறதுன்னே அவங்களுக்கு தெரியல. பெரிய ஆபத்து ஜோஷுவாக்கு முன்னாடி. எப்படி இந்த ஜனங்களை கொண்டு போய் இதை நம்ம வழிநடத்தி கொண்டு போக போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜோஷுவாக்குள்ளே ஒரு பெரிய என்ன செய்யுதுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன சொல்கிறார் பாருங்கள். ரெண்டாவது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யோசுவா என்ன பண்ணுறாருன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்கிறார், நீ இந்த எரிகோவையும் இந்த எரிகோவில் இருக்கிற ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் என்ன செய்வேன் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ இப்படி தான் நடக்கணும், இந்த மாதிரி செய் அப்படி சொல்லிட்டு யோசுவாவுக்கு ஆண்டவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். அப்போ யோசுவா உடனே என்ன பண்ணுறாரு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே அப்படி சொல்லிட்டு ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 7ஆவது வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6லேருந்தே வாசிக்கலாம். 6லேருந்து 6ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம், அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சரத்தனார்வர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். ஸோ ஆசாரியரை கூப்பிட்டு நீங்கள் இப்படி நடக்கணும், ஜனங்களை கூப்பிட்டு நீங்கள் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 10ஆவது வசனம் இதில் பார்த்திங்கன்னா அதில் சொல்லியிருப்பார். யோசுவா என்ன சொல்கிறாருன்னா யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். பார்த்தீங்கன்னா யோசுவாவுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னு சொன்னால், ஜனங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு செவி கொடுத்த வார்த்தையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே யோசுவா சொல்கிறாரு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல் இருங்க. அடுத்த வசனம் பாருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்படக்கூடாது. அதுக்கு எதுக்கு என்னன்னு கேட்டால் எப்படினாலும் பேசுனா நெகட்டிவ் கன்ஃபெஷன் வந்துடும், ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ ஒரு முறுமுறுப்பு வந்துடும், ஏதாவது ஒரு காரியம் வந்துடும்னு சொல்லிட்டு யோசுவா என்ன பண்ணுறானா உன் வாயிலேருந்து ஒரு பேச்சு என்ன செய்யக்கூடாது, வெளியே புறப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டார். நீங்கள் வந்து ஒரு பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அப்படித்தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்கிற காரியம் என்னென்னா, உன் வாயிலேருந்து ஒன்றும் புறப்பட வேண்டாம், நீ அமைதியாயிரு. எனக்கு செவி கொடுத்துட்டு நீ அமைதியாக இருந்த அப்படின்னா உன் விசுவாசம் கண்டிப்பாக உனக்குள்ள என்ன செய்யும், பலப்படும். அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவர் இந்த ஆபத்து நேரத்தில் நம்மளுக்கு என்ன சொன்னாரோ அதை குறித்த தியானம், அதை குறித்த சிந்தனை, அதை குறித்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, அதையே நம்ம நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மெய்யாகவே நம்மளோட விசுவாசத்தை பலப்படுத்தி நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா 6:2-5 6:1-5 வசனத்தில் பார்த்தீங்கன்னா
எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷர் 21 வசனம், பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை தான் கடைசியில் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா நிறைவேற்றி கொடுத்தார். ஸோ இந்த ஆபத்து நேரத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை மாத்திரம் நீங்கள் விசுவாசிங்க, அந்த காரியத்தை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தியானிங்க, அந்த காரியத்தை மாத்திரம் நீங்கள் சிந்தனை செய்து கொண்டுருங்க. அந்த காரியத்திலேருந்து தான் ஜெயம் வருது. அவனுடைய செய்கைகள், யோசுவாவோட செய்கைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சுன்னா பைத்தியக்காரத்தனமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய அலங்கம் முன்னாடி இருக்குது, இவ்வளோ பெரிய எரிக்கோ கோட்டை அடைச்சிருக்கு, இதில் போய் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே செய்யாமல் 6 நாள் என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை பெட்டி எடுத்து எக்காலத்தை ஊதுறாங்க, போய் உட்காந்துடுறாங்க, தூங்கிடுறாங்க. திரும்ப 7வது நாள் 7 முறை சுற்றி வராங்க, 6 முறை சுற்றி வர்றப்பையும் ஒன்றும் நடக்கலை. அப்போ ஜனங்கள் கூட யோசிச்சிருக்கலாம், என்னடா இது, யோசுவா வந்து இப்படி சொன்னார், நம்ம செஞ்சிட்ருக்குறோம், ஆனால் ஒன்றுமே என்ன செய்யலையே, நடக்கலையே அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கலாம், ஜனங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த 7வது முறை சுற்றி வரும்போது எரிக்கோ கோட்டை என்ன செஞ்சுன்னா இடிந்து விழுந்தது. இல்லை 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அலங்க என்ன செஞ்சுன்னா இடிந்து விழுந்தது அப்படின்னு இருக்குது. உள்ளே யாரும் போக முடியல, வெளியே யாரும் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அது தானாக இடிஞ்சு விழுந்துருச்சு. உங்களுடைய ஆர்ப்பரிப்பை கேட்ட உடனே தானாக இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை கூட நான் அப்போதே முன்னாடி சொன்னது மாதிரி யாருமே என்னோட பிரச்சனைக்குள்ளே உள்ளே வர முடியல, நானும் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியாமல் நான் திணறிக்கிட்டு இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஆபத்து என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களிடத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன, இந்த ஆபத்தின் மத்தியில் நான் உன்னிடத்துல என்ன வார்த்தையை நான் சொல்லணும், என்னோட வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நீ அமைதியாக ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்ப அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இந்த பிரச்சனை ஒரு நாள் கிடைச்சா இடிந்து விழும். உனக்கு முன்னாடி மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் கூட நம்மளுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், மெழுகு போல் உருகி இடிந்து என்ன செஞ்சோம்னா விழும். அப்படிப்பட்ட சொல்லை தேவன் என்ன செய்வார்னா கொண்டு வருவார். அது எங்கேருந்து வரும்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தியா நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் பைத்தியக்காரவங்க மாதிரி இருக்கும், என்னடா இப்படி இருக்கிறாங்க, எதுவுமே செயல்படாமல் அமைதியாக இருக்காங்களே, ஆண்டோட தேவ சமூகத்தில் பலனை மட்டும் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறாங்க, நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், நம்முடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் தேவன் நிச்சயமாகவே என்ன செய்வார்னா ஜெயத்தை கட்டளையிடுற தேவனாக இருக்கிறார். ஸோ நாங்கள் வந்து அந்த ரட்சிக்கப்பட்ட அப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் எல்லாரும் பேசி இந்த குடும்பத்துக்கு இதனால தான் இப்படி நடந்துச்சு, சாம்பத்தினால தான் நடந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அநேக வார்த்தைகள் எல்லா வார்த்தையும் கேட்டுட்டு நாங்களுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ஏன் இப்படி ஆண்டவரே நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படி சொல்லிட்டு 97வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயங்கர குழப்பம். மே மாதம் திருமணம், 97 மேலே மேரேஜ் முடிஞ்ச உடனே எவ்வளோ பயங்கர பிரச்சனை, என்ன பண்ணுறதுனே தெரில, ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் இப்படி இருக்குது. ஆனால் இது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போனோம். அங்கே போனப்போ தான் தேவன் எங்களிடத்துல பேசின வார்த்தை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொல்லி தேவன் முத சந்தித்தார். அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் தேவன் எங்கள் இடத்துல பேசிக்கொண்டே இருப்பார். அந்த ஆராதனையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜனங்கள், ஒரு சின்ன ஆலயம் தான், கொஞ்சம் ஜனங்கள் தான் வருவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட பேசுவார், ஊழியக்கார் மூலமாக எங்களோடு பிரத்யட்சமாய் பேசுவார், நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு சொல்வார், ஒவ்வொரு ப்ராப்ளமாக அதை சால்வ் ஆகி கொண்டு வந்துகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ நாங்களும் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்னு அப்பையும் இப்படி தான், அப்போ ரசிக்கப்பட்ட புதுசு தானே, அப்போ அவரோட வார்த்தைக்கு நாங்கள் ஒரு பக்கம் செவி கொடுக்கறது இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாங்கள் அதை செய்யலாமா இதை செய்யலாமா, அப்புறம் கருவாடு பொட்டணம் போட்டு வித்துடலாமா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாடகைக்கு பாத்திரங்கள் வச்சு வாடகைக்கு கொடுத்தா, கல்யாணங்களுக்கு வாடகை கொடுத்தா அதில் ஏதாவது நமக்கு வருமானம் வந்துடாதா அப்படி சொல்லிட்டு நாங்கள் இந்த செஞ்சலாம் அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம், 1000 மீனை வாங்கி கொண்டதுக்கு அப்படி 1000 மீனை விற்று பெரிய இதாகிடலாம் என்னெல்லாமோ நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் எதுலேயுமே எங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கவே இல்லை. அப்போ எங்களுடைய எங்கள் நடத்தின ஊழியக்கார் பாஸ்டர் கிறிஸ்டோஃபர் மதுரையில் இருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க ஒரு தடவை வந்து நீங்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருங்க தேவ சமூகத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது கேட்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதப்படி புதுசாக திருமணமாயிருக்கு, குடும்பத்தில் ஒரே பையன், நம்ம குடும்பத்தை பார்க்கணும், ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை எதுவும் செய்யாமல் அமைதியாக இருங்கன்னு இவர் சொல்கிறாரே, நம்ம எப்படி அமைதியாக இருக்கிறது என்ன செய்கிறது அப்படி சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சோன்னா ரொம்ப நாங்கள் யோசித்தோம்.
யோசித்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாட்கள் நாங்கள் அப்படி அமைதியாக இருக்க சொல்கிறப்ப எங்களோட டியூட்டி என்னன்னு சொன்னால், சரி நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் எதுவுமே நடக்கலை, சரி பரவாயில்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமைதியாக அவர் சொல்கிறபடி நம்ம தேவ சமூகத்தில் அமைதியாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அமைதியாக சைலண்ட்டாக என்ன பண்ணுவோம், 8 மாதம் எங்களுக்கு வந்து ஒன்றுமே நாங்கள் எந்த வேலையும் போக மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே தேவ சமூகத்தில் நாங்கள் ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சுடுதண்ணி போட்டு கொடுக்குறது, துணியை துவைச்சி காயப்படுறது, இதுதான் எங்களோட வேலை. அடுத்து எங்கேயா ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தால் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போகிறது, இதையே நாங்கள் என்ன செஞ்சோன்னா வழக்கமாக நாங்கள் வச்சுட்டே இருந்தோம். அப்போ அப்படி போயிட்டுருக்கிறப்ப தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா 98 மே மாதம் ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஜூன் மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வலதுகரத்தை பிடித்து கொண்டேன், நீ என்னுடைய வலதுகரத்தை பிடித்து கொண்ட, இனி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாய் நடப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஸோ அந்த ஊழியத்துக்கு அழைச்ச அப்போ நாங்கள் அதுக்கு ஓகே சொல்லி தான் நாங்கள் என்ன பண்ணால் பைபிள் காலேஜுக்கு போனோம். அப்போ நாங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமைதியாக தேவ சமூகத்தில் இருக்கும், அது இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரே எப்படி சொல்கிறது, அது நக்கலமும் நகைப்பாகவும் இருந்துச்சு, என்னடா இவங்க அமைதியாக இவ்வளோ 30 வயசு இந்த பையன் இப்படி அமைதியாக தேவ சமூகத்தில் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குற, அப்படி எப்போ தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு விடி வருமோ தெரிலேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே என்ன பண்ணால் கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் அநேக கேள்விக்குறிகளை ஜூட அடிக்கடி சொல்லுவார், அநேக கேள்விக்குறிகளை இன்றைக்கி ஆண்டவர் ஆச்சரியக்குறியாய் மாற்றி வச்சுருக்கிறார் எங்களோட வாழ்க்கையில். என்னென்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னென்னலாம் எங்களோட வாழ்க்கையில் அந்த நாட்களில் ஆண்டவர் பேசினாரோ அந்த எல்லா வசனத்தின்படியும் அந்த வார்த்தையின்படியும் தான் இன்றைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குது எங்களோட வாழ்க்கையில். என்ன சொன்னார், ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன்னை வெட்கப்படுத்தின எல்லாருக்கும் முன்பாக என் முகத்தின் மொழியை உன் மீது பிரகாசிக்க பண்ணுவேன், நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் அப்படி சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த சொந்த ஊரில் ஊழியம் பண்ணுறப்ப எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துகிறார் நம்மளை அப்படி சொல்லிட்டு. ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து நாங்கள் சர்ச்சுக்கு வர்ற பாதை, ஒரு சில நீங்கள் நேராக வந்திருக்கிறீங்க தெரியும், சர்ச்சுக்கு வர்ற பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், வெஹிக்கிள் வந்துட்டு வர்றது வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபோர் வீலர் வர்றது, டூ வீலரில் வந்துடலாம், ஃபோர் வீலரில் ஒரு சின்ன கார் வந்துடலாம், பெரிய கார் வர முடியாது. அப்போ தேவன் இந்த வருஷத்தில் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு புதிய காரை வந்து கொடுத்தாங்க, இன்னோவா கார் வந்து கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் அதுக்காக ஜோம் பண்ணிட்டு நாங்கள் அந்த காரை வாங்கிட்டு வழக்கம் போல் வர்ற எங்கள் ரோட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வர முடியாது, வரலாம் பட் ரொம்ப நெருக்கமாக வரணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணால், இன்னொரு ரோடு இருக்குது எங்களுக்கு, அந்த பாதை வழியாக வரலாம். அந்த பாதை என்ன பாதைன்னு கேட்டிங்கன்னா, எங்களை யாரெல்லாம் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு என்ன சாபம் வந்துச்சோ, இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆச்சு, எங்களை குறித்து தவறாய் யோசித்து தவறாய் பேசின அநேக குடும்பங்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் இருக்கிற ஏரியா தான் அந்த ஏரியா. அந்த ஏரியா வழியே தான் இப்போ நாங்கள் கார் எடுத்துகிட்டு போனால் போகணும். அப்போ நான் முத முத அந்த இடத்துல போகிறப்ப பாச சொன்னாங்க, ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்களோ தெரிலப்பா, நம்ம இப்போ வந்து இப்படி கார் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளை குறித்து என்ன பேசுவாங்களோ தெரிலன்னு சொல்லி, இப்போயும் பார்த்திங்கன்னா காரில் உட்காந்தோன்னே பாசு கண்ணாடி ஏற்றி விட்டுட்டு அந்த ஒரு சன்செட் போட்டிருப்பாங்களா அந்த இதை மிரரை தூக்கி விட்டுட்டு பைபிள் படிக்கிற மாதிரி கீழே குனிஞ்சு படிச்சுட்டே வருவாங்க. அப்போ நான் தான் சொன்னேன் இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு சொன்னதுன்னா வெக்கப்படுத்தி நம்ம ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜனங்கள் நம்மளை எப்படி பேசுகிறாங்க, இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எப்படி உயர்த்தியிருக்கிறாருன்னு ஜனங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன் எங்களுக்கு இந்த பாத குறுகலாக இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் சொல்லிட்டு, அப்போ தான் நாங்கள் இப்படி வருவோம், இல்லைனா ஷார்ட்டாக இங்கிட்டு போயிடுவோம், எங்களுக்கு தெரியும் ஊருக்கே தெரியாது, நாங்கள் வந்துட்டு அவுட்டர்லேயே போயிட்டு அவுட்டர்லேயே வந்துடுவோம் அப்படி இருக்கும். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக சந்திருக்கார். இதை நான் பெருமைக்காக சொல்ல, தேவனுடைய நாமம் மகிமைக்காக சொல்கிறேன், கர்த்தர் எங்களை நடத்தினார், என்னென்னலாம் ஆண்டவர் எங்கள் இடத்துல பேசினாரோ, நாங்கள் டீமாக இருக்கும்பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது என்னென்னலாம் பேசினாரோ அந்த வார்த்தையின் படி தான் இன்னைக்கு வரைக்கும் தேவன் நடத்துகிறார். ஸோ இன்னைக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனுஷருடைய வார்த்தைகளை நம்பி ஓடாமல், மனுஷருடைய வார்த்தைகளை கேட்க ஓடாதபடிக்கு தேவனை நோக்கி ஓடும்படி, தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வரும்படி, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் நிச்சயமாக நமக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். அன்றைக்கி யோசுவாவுக்கு பார்த்தீங்கன்னா, எரிகோ கோட்டைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலங்கத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசுவாட்ட என்ன வார்த்தையை பேசினாரோ அந்த வார்த்தையை மாத்திரம் யோசுவா விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி நடந்தபடியினால் அலங்கம் இடிந்து விழுகிறத யோசுவா கண்டார். இன்றைக்கி உங்கள் பிரச்சனையின் மத்தியிலும் எங்களை போல் நீங்களும் ஏதோ கடன் பிரச்சனையில் இருக்கலாம், அல்லது வியாதியில் இருக்கலாம், அல்லது பெரிய ஆபத்து உங்களை சூழ்ந்து இருக்கலாம், அந்த நேரத்தில் எங்கே போகிறதுன்னு தெரில, இந்த ஆபத்தில் யாருமே எனக்கு வந்து உதவி செய்ய முடியாத சூழ்நிலை
சிறையில் இருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன, அவர் உங்களுக்கு என்ன வார்த்தையே இந்த ஆபத்து நேரத்தில் கொடுத்தாரோ அதை விசுவாசிங்க. அந்த வார்த்தையை நிச்சயமாக ஜெயத்தை கொண்டு வரும். இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் படிப்படியாக படிப்படியாக ஜெயத்தை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். யோசுவாவுக்கு எப்படி அந்த அலங்கம் இடிந்து விழுந்ததோ அதே போல் இந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி இடிந்து விழும். தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க கூட என்னோடு கூட நீங்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சொல்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், ஆமேன், அல்லேலூயா. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, 2 புஸ்தகம் 20 நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். 2 புஸ்தகம் 20 1 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, யோசபாத் ராஜாவை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். யோசபாத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் வராங்க பாருங்கள். 21 பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஸோ ஒருத்தர் வந்தாலே நமக்கு கஷ்டம். இங்கே ஒரு பெரிய கூட்டமே வருது. மோவா புத்திரர் வர்றாங்க, அம்மோன் புத்திரர் வர்றாங்க, அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷர் வர்றாங்க. யோசபாத்துக்கு விரோதமாக பெரிய ஆபத்து, யோசபாத்தை சுற்றி இருக்கிறது பெரிய ஆபத்து அவரை சூழ்ந்துருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஆபத்து யோசபாத்தை சூழ்ந்துருந்த போது தேவனுடைய வார்த்தைக்கு யோசபாத் செவி கொடுத்தான். தான் ஒரு ராஜா, அந்த ராஜா அவர் நினச்சா எப்படினாலும் இந்த யுத்தத்தை செஞ்சுருக்கலாம், எப்படினாலும் இந்த யுத்தத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் யோசபாத் பண்ண வேலை 2 வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 3 வசனத்துலேருந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறுவித்தான். யோசபாத்துக்கு பயங்கர பயம். என்னதான் பிரச்சனை வந்தாலும், ராஜாவாக இருந்தாலும் நமக்கு பயம் என்ன செய்யும், வரும். ஆபத்து நம்மளை சூழ்ந்து வரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு பயம் வரும். ஸோ அதில் தான் யோசபாத் பயந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட இருக்கிற யாரை கூட்டு சேர்க்கலாம், யாரோட சேர்ந்து நம்ம இந்த யுத்தத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலை. அதுக்கு பதிலாக யோசபாத் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறுவித்தார். யுத்தத்துக்கும் உபவாசத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தெரியல. ஆனால் யோசபாத்துக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய வார்த்தை வரணும், நமக்கு இந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படி சொல்லிட்டு யோசபாத் என்ன பண்ணார்னா நினச்சார். அதன்படியே 4 வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போடப்பட்டிருக்கிறது, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவிலுள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஜனங்களும் ராஜா சொன்ன உடனே எல்லாரும் ஒருமித்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருடைய கர்த்தரை தேட என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா பட்டணத்துலேருந்து யூதாவோட எல்லா பட்டணத்துலேருந்தும் வர்றாங்க. சகாயம் தேட என்ன பண்ணாங்க, கூட்டம் கூடி வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்ணா கூட சபையில் நின்று சொல்கிறார், ஆண்டவரை குறித்து, ஆண்டவரே நீங்கள் யார், எப்படிப்பட்ட தேவன் எங்களுடைய தேவன், எப்படிப்பட்ட தேவன் எங்களுடைய முற்பிதாக்கள் சொன்ன எங்களுடைய தேவன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 வசனத்தில் இருந்து கிட்டத்தட்ட நம்ம 12 வசனம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா, தேவனை உயர்த்தி சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் இதில் எங்களுக்கு வந்து உதவி செய்ய வாங்க அப்படி சொல்லிட்டு அவரோட வார்த்தைக்கு, ஆண்டவரே நீங்கள் இந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் எனக்கு என்ன சொல்ல போகிறீங்க, இந்த ஆபத்தின் மத்தியில் நான் எப்படி போகணும், எப்படி நடக்கணும், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசபாத் ராஜா என்ன பண்ணுறாருனா கேட்குறார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 14 வசனத்தில் எப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சக்கரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. ஸோ இவர் வந்து யோசபாத் ராஜா எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, நீங்கள் இப்போ நீர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன், நீர் எப்படிப்பட்ட தேவன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, அங்கே வந்து சபையின் நடுவில் இருக்கிற யார் மேலே, யகாசியல் மேலே நான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி என்ன சொல்கிறாருனா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், 16 வசனம் அதாவது 15 சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட வார்த்தை வருகிறது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடைய யுத்தம் இது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு வர ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாமல் தான் இருங்க, கலங்காமல் இருங்க, அமைதியாக நீங்கள் தரித்து நில்லுங்க. சும்மா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் சும்மா நின்று கர்த்தர் இந்த உங்களுக்கு முன்பாக இந்த தருகிற ரட்சிப்பை என்ன செய்யுங்க பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவர் அனுசனாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்து அவங்கள பலப்படுத்துகிறார். தன்னுடைய வார்த்தையை கொடுத்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா பலப்படுத்துகிறார். ஆபத்தின் மத்தியில் இருக்கிற யோசபாத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா அதன்படியே அவங்க தரித்து நிற்கிறாங்க. அதன்படியே தேவன் என்ன வார்த்தையை இந்த ஆபத்தின் மத்தியில் கொடுத்தாங்களோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால அந்த வார்த்தையின்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுகிறார். பெரிய யுத்தமே இல்லாமல் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செஞ்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24வது வசனம் என்ன பண்ண போடப்பட்டிருக்குன்னா யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அப்போ என்ன பண்ணுறார் ஆண்டவர்னா யோசபாத் ராஜா எப்படி இதில் ஒரு ரட்சிப்பு பெரிய வெற்றி வரும் ஜெயம் வரும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவங்களுக்குள்ளே வெட்டுண்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா விழுந்துட்டாங்க. ஜனங்கள் பார்க்குறப்ப பிரேதங்களை கண்டார்கள். ஸோ அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா செத்து போய் இருந்துச்சு அவங்களுக்கு முன்னாடி, செத்து போய் விழுந்து கிடக்கிறதா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பார்த்தாங்க. இன்றைக்கி கூட உங்களை சுற்றி இத்தனை பேர் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னை சுற்றி இவ்வளோ ஆபத்து இருக்குது, இவ்வளோ பேர் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் தேவன் சொல்கிறார் அந்த ஆபத்து உனக்கு முன்பாக செத்து ஆண்டு விழுந்த அந்த பிரேதத்தை தான் நீ பார்ப்ப. கண்டிப்பாக உனக்கு முன்னாடி இருக்க அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன் முடிவுக்கு கொண்டு வருகிற நாள் வருது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு செவி கொடுத்து நான் என்ன வார்த்தை இந்த பிரச்சனை மத்தியில் நான் சொல்லுகிறேனோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து கண்டிப்பாக அந்த விசுவாசத்தில் நீங்கள் பலப்படும் பொழுது நிச்சயமாகவே ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா கொள்ளையாடினதுனா அடுத்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் யோசபாத் ராஜாவோட இதில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து ஒரு ஆபத்தோ ஒரு நமக்கு ஒரு கலக்கமோ பெரிய காரியம் நம்மளுக்கு இது நடந்துருமோ அப்படி சொல்லி நமக்கு ஒரு பெரிய பயம் வரும். அந்த பயத்தின் மத்தியில் தேவன் ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை தான் நமக்கு ஜெயத்தை தருகிற வார்த்தையாக இருக்கிறது. ஸோ நீங்கள் அமைதியாக இருந்து அதை சுதந்திரத்து கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். ஸோ யோசபாத் ராஜாவை போல் நீங்களும் இன்றைக்கி எத்தனையோ விதமான பிரச்சனைனால ஆபத்தினால் நீங்கள் கலங்கி பயந்து போய் இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி யோசபாத் ராஜாவும் ஜனங்களும் அந்த பிரேதத்தை கண்டார்களோ அதே போல் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த நாளுக்காக ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாளுக்காக நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா விசுவாசத்தோடு காத்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் கண்கள் காணும். ஜனங்கள் தான் பார்த்தாங்க, அவங்க கண்கள் கண்டது பிரேதங்கள் கிடக்கிறத யார் பார்த்தா அவங்க தான், ஜனங்கள் தான் பார்த்தார்கள். ஸோ உங்கள் கண்கள் காணும்படியாய் தேவன் பெரிய அற்புதத்தை என்ன செய்ய போகிறான்னா செய்ய போகிறார். ஸோ தேவன் இந்த பிரச்சனை மாத்திரம் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் கேட்டு அதை மட்டும் நினைத்து அதை மட்டும் துதித்து கொண்டுருங்க. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோசுவா பார்த்தீங்கன்னா தேவன் தனக்கு என்ன சொன்னாரோ அதை எப்படி விசுவாசித்து எரிகோ அலங்கத்தை இடிந்து விழும்படி ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல் யோசபாத் ராஜா தன்னை சுற்றில இவ்வளோ பேர் தனக்கு நெருக்கி வந்தாலும் இவ்வளோ யுத்தம் பண்ணுகிறக்கூடிய மனுஷர்கள் வந்தாலும் அவங்க யுத்தமே பண்ணாமல் தரித்து நின்று தேவனுடைய சமூகத்தில் தேவன் தனக்கு என்ன சொன்னாரோ அதை அவங்க பார்க்கும் பொழுது அதையே விசுவாசிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டிட்டார். சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியும்படியாக தேவன் உதவி செய்தார். ஸோ இந்த காலை நேரத்திலும் உங்கள் சமூகத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லுகிற காரியம் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறீங்க. தேவன் நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவார். ஸோ மூன்றாவதாக நம்ம ஒரு தேவ மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பவுலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27க்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1வது அதிகாரம் 27:1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியூ எனும் பேர் கொண்ட 100 அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளம்பி போகிறாங்க. போகும்பொழுது 6வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100 அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான்.
காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கீனிது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோனை ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவில் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசைய பட்டணம் அதற்கு சமீபமாயிருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். பவுல் வந்து எச்சரிக்கிறார், நீங்கள் வந்து என்ன செய்யணும், மிகுந்த என்ன செய்து நமக்கு நம்முடைய ஜீவனுக்கு வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும்னு நான் காண்கிறேன், நீங்கள் அதனால் பிரயாணம் வேணான்னு சொல்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து நம்ம தென்றல் மெதுவாய் அடுத்தபடினால், 13வது வசனம் பார்த்தீங்கன்னா, தென்றல் மெதுவாய் அடுத்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். ஸோ முதலாவது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. தங்களை சுற்றி இருக்க ஜனங்கள், அந்த இப்போ கப்பலில் பிரயாணம் பண்ணுற ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பவுலோட வார்த்தைக்கு அவங்க ஒபே பண்ணவே இல்லை. பவுல் சொல்கிறார், ஜீவனுக்கு வருத்தமும் சேதமும் வர்றதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க சூழ்நிலையை, சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தென்றல் மெதுவாக இருக்குது, அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், தங்கள் நினச்சது கைகூடி வருது அப்படி சொல்லிட்டு அவங்க பிரயாணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 14வது வசனம் சொல்கிறது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோக்கிளித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. காற்று வர்றதுக்கான எந்த சூழ்நிலையுமே இல்லை, ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோக்கிளித்தான் புயல் வந்துருச்சு. வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 18வது வசனம் பாருங்கள், மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாள் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள். 3வது நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம். 20வது வசனம், அநேக நாள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அவங்களுக்கு ஹோப்பே இல்லை, இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம், பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு என்ன செய்யலை, இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பவுல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல், 21வது வசனம், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது, ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லனே எல்லாருக்கும் அந்த சூழ்நிலையில் பவுல் சொல்கிறது பெரிய ஒரு எப்படி இருக்கும், நான் கிண்டலை கொண்டு இருந்திருக்கலாம், நகைப்பை கொண்டு இருந்திருக்கான், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு கூட நினச்சிருக்கலாம். பவுலுக்கு எவ்வளோ பெரிய புயல் அடிக்குது, கப்பலே உடையோ என்று நினைக்கத்தக்க அளவுக்கு என்ன பண்ணுதுன்னா, அங்கே வந்து பெரிய காற்று அடிக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து பவுல் சொல்கிறாரு, சொல்ல கேட்டு நீங்கள் அங்கேயே இருந்துக்கலாம், அப்படினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, ஒருவருக்கு கப்பர் சேதமே இல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்து அவர் சொல்கிறார், ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி அவரை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் அடுத்து சொல்கிறார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பவுலோட வார்த்தையை பாருங்கள், என்ன ஒரு போல்ட்னஸ், என்ன ஒரு தைரியம். ஆனால் வசனம் சொல்லுவது, ஆண்டவர் வந்தோடனே பவுலே பயப்படாதுன்னு சொல்லியிருக்கார். ஸோ பவுலும் பயப்பட்டிருக்கிறார், அந்த நேரத்தில் பவுலும் பயப்பட்டிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் உடனே சொல்கிறார், பவுலே பயப்படாதே, முதல்ல வந்தோடனே சொல்கிறார், பவுல் நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், உன்னால் இந்த பிரயாணம், இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுற எல்லாரையும் நான் பாதுகாக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறார். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே, அந்த ராத்திரியில் வந்து அவருக்கு என்ன செஞ்சிருக்கார், அந்த ஆபத்தின் மத்தியில் அந்த ராத்திரியில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாத பவுல், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினால பவுலுக்குள்ள ஒரு பேர் அமைதி, யாரும் போஜனம் இல்லை, ஆனால் பவுல் நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருனா இருந்திருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே அவர் பிள்ளை எல்லோரும் போஜனம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். 21வது வசனம் பார்த்தீங்கன்னா, அநேக நாள் அவர்கள் என்ன பண்ணல, போஜனம் பண்ணலை அப்படி சொல்லி என்ன செய்யுதுன்னா இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் தைரியம் சொல்லுகிற மனுஷனாய் பவுல் என்ன செஞ்சார்னா இருந்தார். அந்த இடத்துல எல்லாம் தன்னை சுற்றி இவ்வளோ பெரிய பெருங்காற்று போல் எல்லா விதமான காரியங்களும் தன்னை சுற்றி இருக்க சூழ்நிலை எல்லாம் ஆபத்தாக இருந்தாலும் அந்த இடத்துல விக்கணமின்றி வாசம் பண்ண ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பவுல். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்துருந்துச்சு, பவுலே பயப்படாத, திடமனதாக இரு,
நான் உன் கூட இருக்கிறேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உன் நிமித்தம் எல்லாரையும் நான் பாதுகாக்க போகிறேன், இதில் யாருக்கு எந்த ஆபத்தும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவருக்கு என்ன சொன்னா, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும் பவுல் அப்படின்னு சொல்லி தேவன் அவரிடத்துல என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் வாக்கு கொடுத்துருந்தார். அந்த வார்த்தையை பவுல் என்ன பண்ணார்னா விசுவாசித்தார், அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தார். அதனால தான் மற்றவங்களை திடப்படுத்துகிற மனுஷனாக என்ன செஞ்சார்னா இருந்தார். ஸோ இன்றைக்கி இதே போல் ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை சுற்றி பெரிய புயல் அடிக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் வந்து திடன் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை சுற்றில் இருக்கிற எல்லா இந்த புயலின் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை அனுப்பி தேவன் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ ஒன்று, நீங்கள் அவரை சேவிக்கிறபடினால் அவர் உங்களை ஆட்கொண்டிருக்கிறபடினால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவன் இந்த ஆபத்தின் மத்தியில் என்ன வார்த்தையை கொடுத்து தேவன் பேசினாரோ அந்த வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ சோர்ந்து போகாதீங்க, திடமனதாயிருங்க. அவருடைய விசுவாசத்தில் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறனால ஒரு நாள் நம்ம கெட்டு போக மாட்டோம். அதில் வசனம் சொல்கிறது 27 பார்த்தீங்க அப்படின்னு பவுல் சொல்லுவார், ஆனப்படினால் 25 வசனம், ஆனப்படினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஸோ தேவன் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாக நடக்கும். தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி தான் தேவன் செய்ய போகிறார். இந்த ஆபத்தை நம்மளை ஒன்றும் செய்ய போகிறதில்லை, ஆபத்து நம்மளை மேற்கொள்ளாது, நம்ம அந்த ஆபத்தை மேற்கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்வார்னா நமக்கு உதவி செய்வார். ஸோ பவுலுக்குள்ளே அமைதி, வெளியில் அவ்வளோ புயல் வீசினாலும் பவுலுக்குள்ளே ஒரு அமைதி இருந்துச்சு. என்னென்னா கண்டிப்பாக கத்தரினை கொண்டு போய் ராயனுக்கு முன்பாக என்ன செய்வார்னா நிறுத்துவார். எனக்கு சொன்ன வார்த்தையின் பிறகு அவர் வசனம் சொல்கிறபடி அவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஸோ அதில் விசுவாசம், நம்பிக்கை, அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அமைதியாக இருந்ததுனால தான் ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை பவுலை கொண்டு போய் ராயனுக்கு முன்னாடி கொண்டு போய் தேவன் நிறுத்தினார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசப்பூச்சி அவரை கடிக்குது. எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா பவுலுக்குள்ள ஒரு பயங்கர போல்ட்னஸ், என்ன தைரியம், பயமில்லாதபடிக்கு தைரியம். என்னென்னா தேவன் அவருக்கு கொடுத்த வார்த்தை அப்படி, அவரோட வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தபடினால அவர் விக்கிடமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருந்திருக்கிறார். ஸோ உங்களை சுற்றி இன்னைக்கு எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஆபத்து உங்களை நெருக்கி கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்குதுல்ல, தேவன் இந்த இடத்துல உங்களிடத்துல பேசியிருக்கிறார் தானே, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தில் நீங்கள் பலப்படுங்க, அந்த விசுவாசத்தை குறித்து நீங்கள் தியானிங்க, அந்த வார்த்தையை குறித்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சிந்தனை பண்ணுங்கள். நிச்சயமாகவே அந்த வார்த்தையை கொடுத்த தேவனை நீங்கள் துதியுங்கள். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு முன்னாடி இருக்கிற அலங்கம் போன்ற பிரச்சனை இடிந்து விழும், எரிகோ போன்ற பட்டணம் இடிந்து விழும். அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள் அவர்களுக்குள்ளே தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்கிற தேவன், அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற தேவன், அது மாத்திரமல்ல நம்முடைய நிமித்தமாய் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன், நம்முடைய நிமித்தமாய் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பாதுகாக்கிற தேவன், நம்முடைய நிமித்தமாய் நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பார்த்திங்க அப்படின்னா பேதுருவை குறித்து இந்த இடத்துல நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். பேதுரு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவருக்கு தூக்கு, அடுத்த நாள் அவர் கழுத்துக்கு கத்தி அப்படி சொன்னால் அயர்ந்த நித்திரை பேதுருவுக்கு. அந்த தூதன் வந்து தட்டி எழுப்பி தூக்கி கொண்டு வந்து அவனை வந்து வெளியே விடுற வரைக்கும் பேதுருக்கு வந்து தூக்கம் போகவே இல்லை. நம்ம ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப யாராவது ஒருத்தவங்க அந்த நைட்டு லைட்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்னென்னு கேட்டால் தூக்கம் வராது. ஆனால் தூதன் வந்து நிற்கிறார் பிரகாசம், ஆனால் அந்த பிரகாசத்தில் கூட பேதுருக்கு பயங்கர தூக்கம், நாளைக்கு சாவுனா இன்றைக்கி எப்படித்தான் அப்படி தூக்கம் வந்து சொல்ல தெரியல. ஆனால் பேதுருக்கு ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு இப்போ வந்து சாவு கிடையாது, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, முதிர் வயதில் நான் மறிக்கிற தேவன், தேவனுக்காக சாட்சியாய் நான் மறிக்கிறவன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. யோவானில் தேவன் அந்த வார்த்தையை கொடுத்திருந்தார், அது அந்த வார்த்தையை விசுவாசித்தபடினால தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட அயர்ந்த தூக்கத்துக்குள்ளே போகிறார். அமைதியான தூக்கம், அமைதியான தூக்கத்தின் மத்தியில் தூதன் வந்து அவரை பாதுகாத்து வெளியே அழைத்து கொண்டு வருகிறார், அவரை பாதுகாக்கிறார், ஜபத்தை கேட்கிற தேவன். ஸோ இந்த ஆபத்தின் மத்தியில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இதன் மத்தியில் நீங்கள் அமைதியாக இருங்க. தேவனுடைய சமூகத்தில் தேவன் கொடுத்த வார்த்தையை மாத்திரம் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அதன் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். எங்களோட வாழ்க்கையில் செய்தார், எங்களை கூட இருக்கிற டீமில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் கேட்டிங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அப்படி தான் செய்தார். அவருடைய
வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியத்தை நம்மளுக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ மனுஷ சத்தத்தை கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், மனுஷர்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், மனுஷருடைய வார்த்தையை நம்மளை சஞ்சலப்படுத்தும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஊன்ற கட்டும். தேவ மனுஷனுடைய வார்த்தை நிச்சயமாகவே நம்மளை வந்து அளவைக்கும், மொத்தத்தில் சொல்லப்போனால் அளவைக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அற்புதத்தை சுதந்திரிக்க வைக்கும், ஜெயத்தை சுதந்திரிக்க வைக்கும். மனுஷனுடைய வார்த்தை நமக்கு பயத்தை உண்டு பண்ணும், ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஸோ இன்னைக்கு அந்த ஜெயத்தை கொடுக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ இந்த பரிசுத்தவான்கள் இன்னும் வேதாகமத்தில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அநேக பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில் தேவன் இப்படி தான் அற்புதம் செஞ்சுருக்கிறார். ஸோ வசனத்தின்படியாக இந்த ஆபத்து நேரத்தில் அவருக்கு செவி கொடுத்து நீங்கள் விக்கிரமின்றி வாசமின்றி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் கேட்குறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். சொன்ன பிரகாரமாகவே, பவுல் சொன்னது போல், அவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுகிறார். தேவன் அநேகருக்கு சாட்சியாக உங்களை நிறுத்தும்படியாக விரும்புகிறார். எல்லாரும் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஒரு சே கூட நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி இருந்த இடத்துல நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். உயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, உயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தீனம் தாங்கிடும் நங்கூரமே, தீனம் தாங்கிடும் நங்கூரமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, ஐயா என்னை காக்கும் புகலிடமே, தீனம் என்னை காக்கும் புகலிடமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எங்களை கிருபையா நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே உம்மை துதிக்கிறோமாப்பா. காலை நேரத்தில் உங்க சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோமாப்பா. தகப்பனே அப்பா, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. நீங்கள் கர்த்தர் கூட இருந்து நடத்துங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. உங்களுக்கு செவி கொடுத்துருக்கிறபடினால எங்கள் பிள்ளைங்க ஆபத்துக்கு பயப்படாமல் விக்கினமின்றி வாசம் பண்ணி அமைதியாக உங்கள் சமூகத்தில் காத்திருக்க செய்கிற தேவனப்பா. எங்கள் பிள்ளைங்க காத்திருப்புக்கு ஏற்ற பலனை நீங்கள் கொடுக்குற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஆபத்து சுற்றி சூழ்ந்துருக்குதுப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி கடந்து போகிறோம் தெரியலன்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்க அங்கலாய்ப்போடு பயத்தோடு திகிலோடு நடுக்கத்தோடு இருக்கிறத பார்க்குறோம். ஏசப்பா, இந்த நேரத்தில் நீங்கள் உடைய வார்த்தையை கொடுத்து நீங்கள் தேற்றுகிற தேவன் ஐயா, நீங்கள் உடைய வார்த்தையை கொடுத்து நீங்கள் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அன்னைக்கு யோசபாத் ராஜாவுக்கு தன்னை சுற்றி அவ்வளோ கூட்டம் கூடும் பொழுது கத்தாவே நீங்கள் உங்கள் வார்த்தையை அனுப்புனீங்களே, இந்த யுத்தம் உன்னுடையதில் தேவனுடையதுன்னு சொன்னீங்கப்பா. அன்றைக்கி யோசுவாவுக்கு கத்தாவே நீங்கள் சொன்னீங்களேப்பா, நீ அந்த பட்டணத்தை அந்த அலங்கை இடிந்து விழும், அந்த பட்டணத்தை நீ பிடித்து கொள்ளுவேன்னு சொன்னீங்கப்பா.
உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினால கத்தர் அற்புதத்தை செஞ்சீங்களே, ஜெயத்தை கொடுத்தீங்களே, பயத்துக்கு நீங்களாக்கி ஜெயத்தை கொடுக்குற தேவனப்பா. தகப்பனே, பவுலுக்கு கத்தாவே, தன்னை சுற்றிலும் கத்தாவே, அத்தனை காரியங்கள் தன்னை சுற்றி பெருங்காற்று அடித்தாலும் அப்பா தகப்பனே, நீங்கள் அந்த இடத்துல பவுலுக்கு உடைய வார்த்தையை சொன்னீங்களே, உடைய வார்த்தையின்படியே பவுல் சொன்னதை போல் இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்களும் சொல்கிறாங்கப்பா, எனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் விசுவாசித்து நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி அந்த நம்பிக்கையில் கத்தர் அற்புதத்தை செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைங்களுக்கு காற்று கத்தாவே பெருங்காற்று போல புயல் போல தங்களை சுற்றில இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு பேர் அமைதியை கத்தர் கட்டளையிடுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு கத்தாவே பேதுரு போல ராஜா தகப்பனே சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து நடத்துங்கன்னு ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஒரு அமைதி உண்டாயிருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் அமைதியாய் தரித்து நிற்க கத்தர் கிருபை தாங்க. பெரிய ரட்சிப்பைக்கான கத்தர் தயவு செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கிருபையில கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைங்க கத்தாவை என்ன ஆபத்து சூழ்ந்திருந்தாலும் அந்த ஆபத்தின் நடுவில் கத்தர் நீங்க கிறங்கி கிரிய செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க கிருபையில கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை மெய்யாவே ஆசிர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியே கத்தர் உங்களை தேற்றுவாராக. இந்த வார்த்தையின்படியே கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் சொல்லலாமா? என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.